हेलो फ्रेंड्स, वेलकम टू पविस् बेकिंग शो। இன்றைக்கி நம்ம பேக்கிங் ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப் எப்படி வந்து ஒரு சிம்பிளான சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கப் சுகர், அதுக்கப்புறம் அதில் ஹாஃப் கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதவியெல்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிருந்தால் போதும், அவ்வளோதான். இது எதுக்காக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்கோட லேயருக்கு நடுவில் ப்ரஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ரஷ் பண்ணும்போது அதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேக் வந்து எப்போவுமே மாய்ஸ்டாகவே இருக்கும், சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதே மாதிரி அந்த கேக்கோட ஸ்வீட்னஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம கேக்கோட லேயர்ஸ்க்கு நடுவில் போடுறோம். இது ஆப்ஷனல் தான் எப்போவுமே. ஆனால் என்னோடய கேக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, நான் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் லேயரிங் பண்ணிட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ரீம் போட்டு தான் அடுத்த லேயர் வைப்பேன். ஸோ அப்போ வந்து கேக் வந்து கீழே இருக்க லேயர் வந்து எப்பவுமே மாய்ஸ்டாகவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஆயில் ப்ரஷ் வச்சோ நீங்கள் கேக் நடுவில் லேயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு இந்த மாதிரி ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலில் வந்து சுகர் சிரப்பை ஃபில் பண்ணிட்டு அந்த மூடியை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை ரேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் வச்சு சின்ன மைனூட் ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து கேக் மேலே ஊற்றும் போது அந்த சுகர் சிரப் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் அவ்வளோதான், நம்ம வந்து எப்படி ஒரு சிம்பிளாக சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். உங்களை நான் மறுபடியும் வேற ஒரு பேக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஃபார் பேக்கிங், சி ஃபார் கேக்.